పరిపూర్ణసిద్ధం ఓం వినాయక నమః ఓం విఘ్న రాజాయ నమః ఓం గౌరీపుత్ర నమః ఓం గణేశ్వరాయ నమః ఓం స్కందగిరిజాయ నమః ఓం అవ్యయాయ నమః ఓం బుధాయ నమః ఓం లక్షాయ నమః ఓం అధ్యక్షాయ నమః ఓం విజయప్రియాయ నమః ఓం అగ్నిగర్భచ్చే నమః ఓం ఇంద్రశ్రీ వృద్ధాయ నమః ఓం వాణి వృద్ధాయ నమః ఓం అవ్యయాయ నమః ఓం సర్వసిద్ధి వృద్ధాయ నమః ఓం సర్వధనయాయ నమః ఓం సర్వరిప్రియాయ నమః ఓం సర్వాత్మకాయ నమః ఓం నక్షత్రాయ నమో నమః నానావిధాయ హరిమాలాయ భక్తల మంత్రపుష్పాన్ సమర్పయామి యోభాన్ పుష్పమేధాన్ పుష్పవాన్ ప్రజావాన్ పశుమాన్ భవదే చంద్రమావా అవా పుష్పం పుష్పవాన్ ప్రజావాన్ పశుమాన్ భవదే య ఏమవేద యోభాం ఆయధనభేద ఆయధనభాన్ భవదే మంత్ర స్వర్ణపుష్పాన్ సమర్పయామి தேவகுரு என்கிற பிரகஸ்பதி பகவான் வந்து
பிரதிஷ்ட பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கோம். இந்த சுற்று வட்டாரத்தில் எங்கேயுமே இந்த ஒரு அமைப்பு பார்க்க முடியாது. தம்பதி சமயத்தினா குரு பகவான் இருப்பார். நவகிரகத்தில் பார்த்தீங்கன்னா குரு எப்பவுமே வந்து வடக்கு பார்த்துட்டு இருப்பார். நாம் வச்சு எடுத்து பார்த்தா மனைவி இடுப்பில் உட்காந்துட்டு இருக்காமே, அவர் தொட மேலே உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பில் பிரதிஷ்ட பண்ணியிருக்கோம். தேவகுரு என்கிற பிரகஸ்பதி பகவான் தாரகை என்ற மனைவியுடன் அமர்ந்திருக்கிற கோலம். கல்யாண பிராத்திரத்துக்கு ரொம்ப விசேஷமான குரு வந்து பிரதிஷ்ட பண்ணியிருக்கோம். அவசியம் வந்து இந்த கல்யாணத்தால் உள்ளவங்க எல்லாரும் இந்த பிரகஸ்பதியை வந்து தரிசனம் பண்ணால் ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக வந்து கல்யாணம் முடியும். அதனால் வந்து இந்த ஆலயத்துக்கு வரது ரொம்ப ரொம்ப விசேஷம் வந்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆலயம் திறந்திருக்கிற நேரம் காலையில் 8 ஒரு மணி வரைக்கும் திறந்திருக்கும், மாலையில் 4 7 மணி வரைக்கும் திறந்திருக்கும். இந்த டைம் கூட எப்போ வேணாலும் வரலாம் வந்து. மற்றபடி பார்த்தீங்கன்னா இடையப்பட்ட நேரத்தில் வருவாங்க சில பேர், வந்து ரொம்ப தூரத்திலேருந்து வந்துட்டோம் நாங்கள் தரிசனம் பண்ணணும் அப்படின்னு ஃபோன் பண்ணி கூப்பிடுவாங்க, வருவோம். ஆனால் விநாயகர் தரிசனம் கிடைக்காது. அவங்க நட்சத்திரம் என்ன நட்சத்திரமோ அந்த நட்சத்திரத்துக்கு நேராக வந்து தீபாவளி பண்ணி உதவி கொடுத்துருவாங்க. விநாயகருடைய தரிசனம் பார்த்திங்கன்னா அந்த 4 மேலே தான் கிடைக்கும், 1 கிடைக்கும். அதுக்கு மேலே போட்டு வேறு வந்தாலும் வந்து கோயில் திறந்து காட்டுவோம். ஆனால் நட்சத்திரம் தான் தரிசனம் கிடைக்கும், விநாயகர் தரிசனம் கிடைக்காது வந்து. இப்போது இந்த ஆலயம் உருவானது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஆலயத்துக்கு வந்து ஒருத்தர் வந்து பூமி தானம் பண்ணியிருக்கார். அவர் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில காரணத்தால் ஒரு சித்தரை பார்க்க போனார். அந்த சித்தராண்டை வந்து எனக்கு இந்தமாதிரி பிரச்சனை இருக்குது, இதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு சொன்னால், ஒவ்வொருத்துக்கு ஒரு ஒரு தானம் சொல்லுவாங்க. ஒருத்தருக்கு வஸ்திர தானம் சொல்லுவாங்க, ஒருத்தருக்கு கோ தானம் சொல்லுவாங்க. அந்தமாரி சொல்லும் போது இவருக்கு பார்த்தீங்கன்னா பூமி தானம் பண்ண சொல்லி அந்த சித்தர் சொன்னார். அதனால் அவருடைய விவசாய நிலத்தில் இந்த இடத்துல வந்து பூமி தானம் பண்ணியிருக்கார். இந்த பூமி தானம் பண்ணதில் சங்கர மடத்துலேருந்து சுவாமிநாத ஐயர்னு அவர் தான் வந்து இந்த கோவிலுடைய தலைவர். மகா பெரியவராக கூட இருந்து அனுகிரகம் பண்ணவர் அவர் தான் இந்த ஆலயத்தை வந்து பிரதிஷ்ட பண்ணி இப்போ நித்திய பூஜை பண்ணிட்டு இருக்கார். வந்து இந்த ஆலயம் உருவானது ஒரு சித்தர் மூலிமா உருவாச்சு வந்து. அதுக்கப்புறம் இந்த கோவில் கட்டணும்னு 27 நட்சத்திரத்தை அமைக்கணுன்ற முடிவு எப்படி ஆரம்பிச்சதுன்னா வந்து அவர் பூமி தானம் பண்ணிட்டாரு. பூமி தானம் பண்ணோன்னு அதுக்கு கோவிலில் அடிக்கல் நாட்டி குடி எடுத்தாங்க. குடி எடுக்கும்போது அந்த குடியில் பார்த்தீங்கன்னா வேப்பங்கன்னுங்க முளைக்க ஆரம்பிச்சிருக்கு. சரி, வேப்பங்கன்னு முளைக்குது, இது அம்பாள் கோவில் தான் கட்டுறதுக்கு முன்னாடி அறிவுன்னு சொல்லி அதே சித்திரண்ட போய் சொன்னாங்க. நாம இந்த மாதிரி அந்த அடிக்கல் நாட்டின குடியில் வந்து வேப்பங்கன்னு முளைக்குது, அம்பாள் கோவில் கட்டலாமா அப்படின்னா, இல்லை இல்லை அம்பாள் கோவில்லாம் உண்டு அந்த அர்த்தம் இல்லை. விருட்சம் வருது அந்த இடத்துல, விருட்சம் வருதுன்னா வளர்ச்சிக்கு உண்டான அர்த்தம் அது. அதனால் வந்து விநாயகர் ஏற்கனவே அந்த இடத்துல வந்து வச்சு உண்டு நிற்காங்க. விநாயகர் பிரதானமாக்கி அதுக்கு உண்டான 27 நட்சத்திரத்தோட விருட்சம் இருக்குது. முதல்ல விருட்சத்தை பிரதிஷ்டை பண்ணுங்கள், அதுக்கப்புறம் அந்த 27 நட்சத்திரத்துக்கு உண்டான அதி தேவதைகளை பிரதிஷ்டை பண்ணிங்க அப்படின்னு சொல்லி அவர் சித்தர் சொன்னதுனால, அது பிரகாரம் முதல்ல வந்து விநாயகரை பிரதிஷ்டை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 27 நட்சத்திரத்தோட விருட்சத்தை பிரதிஷ்டை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த 27 அதி தேவதை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. இந்த ஆலயம் இந்த மாதிரி ஒரு சிறப்பில் வந்து ஒரு சித்தர் மூலமாக உருவானது. அப்படி தான் இந்த கோவில் உருவானது வந்து. 2017 இந்த கோவில் கும்பாபிஷேகம் நடந்திருக்கு வந்து. 2015 அடிக்கல் நாட்டி கோவில் வேலைலாம் பூர்த்தியாகி 2017 கும்பாபிஷேகம் ஆச்சு முதல் முறை. அதுக்கப்புறம் ராஜகோபுரம் இல்லாமல் இருந்தது, ராஜகோபுரம்லாம் கட்டி 2019 ராஜகோபுரத்துக்கு கும்பாபிஷேகம் பண்ண உண்டு. அதுக்கப்புறம் 2020 சிவபெருமான 1 ருத்ராட்சத்தில் சிவபெருமானை வந்து இங்கே உருவாக்கி வச்சுருக்கோம். அதுக்கும் வள்ளி தேவசேன சமேத சுப்பிரமணியர் அவருக்கும் பார்த்தீங்கன்னா வந்து 2020 வந்து கும்பாபிஷேகம் ஆச்சு. இப்போ 2021 தேவகுருங்கிற பிரகஸ்பதி பகவானுக்கு கும்பாபிஷேகம் ஆச்சு வந்து. நம்ம கோவிலில் வந்து பிரதானமாக வந்து மூலம் வந்து நட்சத்திர விருட்சநாயகர், இவரை சுற்றி 27 நட்சத்திர அதி தேவதைகள், நிறுதி மூலையில் வந்து சிவபெருமான் இருக்காரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து வருண மூலையில் வள்ளி தேவசேன சமயத்தில் சுப்பிரமணியம் இருக்காரு. ஈசான மூலத்தில் சனீஸ்வர பகவான் இருக்காரு. இந்த பக்கம் வந்து அக்னி மூலையில் பார்த்தீங்கன்னா ராகுகேது பகவான் இருக்கார். நம்ம கோவிலில் இருக்கிறது இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து சிவபெருமான் பக்கத்தில் தேவகுருங்கிற பிரகஸ்பதி பகவானும் இங்கே பக்கத்தில் இருக்கார். நம்ம கோவிலில் இருக்கிற சுவாமிகள் இவங்க எல்லாரும் இந்த இடத்துல வந்து அருள் பாலித்திருக்காங்க. எல்லாரும் வந்து தரிசனம் பண்ணும்படி ஆலய சார்பில் கேட்டுக்கொள்வோம்.